எப்ரேருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு பனிரெண்டு இறைவார்த்தை இரண்டு எபிரேயர் பனிரெண்டு இரண்டு நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருள்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையில் வலப்பக்கத்தில் பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவே துவக்குகிறவர் எந்த ஒரு வேலையை துவக்க வேண்டும் என்றாலும் அந்த அந்த வேலைக்குரிய மூலப்பொருள்களும் வேலையை துவக்க முடியாது ஒரு கட்டிட சம்பந்தப்பட்ட வேலையை ஆரம்பிக்க வேண்டுமானால் முதலாவது நல்ல இன்ஜினியர் வேலையால் தேவையான கல் மணல் செங்கல் கம்பி போன்றவை நிச்சயமாக தேவை அவை இல்லாமல் கட்டிட வேலையை ஆரம்பிக்க முடியாது ஆண்டவர் மனிதனை உண்டாக்க நினைத்தபோது போது களிமண்ணை தான் மூலப்பொருளாக எடுத்தார் அதை தன் சொந்த கரத்தலை பிசைந்து மனித உருவம் செய்து அந்த மனித உருவத்தில் தன்னுடைய உயிர் மூச்சை ஊதினார் அவனுக்குள் எலும்பு நரம்பு மாமிசம் தோல் போன்றவைகளையும் வைத்தார் அது மட்டுமல்ல அழகையும் ஞானத்தையும் அன்பையும் கொடுத்தார் ஆன்மா ஆவியையும் கொடுத்தார் நம்பிக்கையையும் துவங்கினார் அதை கொண்டு மனிதன் கடவுளோடு உறவாடினார் நண்பனைப் போல பழகினார் இந்த நம்பிக்கையே ஆவிக்குரிய வாழ்க்கையில் மனிதனை வளரும்படி செய்தது வல்லமையான இயேசுவின் இறை வார்த்தைகளை கேட்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை நம் உள்ளத்திலே வருகிறது தமது அருகில் வருகிறவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை ஏற்றுக்கொள்ளுகிறார் உலக காரியங்களிலே நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக கடவுள் உங்களுக்கு ஐம்புலன்களை கொடுத்திருக்கிறார் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கும் உன்னதமான நம்பிக்கையோ இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கப்படுகின்ற நம்பிக்கை நம்பிக்கையினால் இன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது ஆபிரகாம் கடவுள் மேல் முழு நம்பிக்கை வைத்ததால் நம்பிக்கையின் தந்தை என அழைக்கப்படுகிறார் பெரும்பாடுள்ள ஸ்ரீ இயேசுவை நம்பினால் சுகமடைந்தால் அன்பானவர்களே நம்பிக்கையை உங்களிடத்திலே துவங்க செய்கிறவர் அத்தோடு நின்று விடுவதில்லை நம்பிக்கையை உங்களிலே வளர் செய்கிறார் நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் மேல் முழு நம்பிக்கை வைப்போம் தமக்கு வந்த எதிர்ப்பை துன்பங்களை தாங்கிக் கொண்ட அவர் அவரை நம் சிந்தையில் நிறுத்துவோம் சோர்ந்து போக மாட்டோம் நிச்சயமாகவே நம்முடைய பிரச்சினைகளிலிருந்து வெற்றி பெறுவோம் இந்த நாள் நம் வாழ்வின் வெற்றியின் நாளாய் அமையட்டும் காட் பிளஸ் யூ